நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஃபேன், பட் ஆனால் அஜித் வந்து 60 அந்த விக்னேஷ் சிவன் காம்போ வந்து நான் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. தலையை வந்து அந்த கன்னு கன்னு அதெல்லாம் வச்சு காட்டுறதை தவிர கொஞ்சம் ரொமான்டிக்காக ஒரு ஸ்டைலிஷாக நானும் ரவுடி தான், அந்த விஜய் சேதுபதி மாதிரிலாம் தலையை காட்டினா கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். காத்தோக்கில் ரெண்டு காதல் இந்த இது மாதிரி இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக ஒரு கேங்ஸ்டராக அப்படி ஏதோ ஒரு கிரியேட் பண்ணார்னா நல்லாயிருக்கும். விக்னேஷ் சிவன் என்னும்போது எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி தான் போயிருது. ஃபன் ஓரியண்டடாக தலையை வச்சு ரொம்ப அந்த டைலாக் டெலிவரியில் ரொம்ப அந்த ஃபன்னாக அந்த மாதிரி தான் தலையை வச்சு கொடுக்கணும். இப்போ தலையை அப்படின்னா கும்மு கும்முனு இருக்கா போல், கன் எடுக்கிறா போல், வரா போல், இதே மாதிரிலாம் காட்டக்கூடாது. ஒரு இப்போ வாரிஸில் தலை வந்து தளபதி வந்து ஒரு கேங் அந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு வாரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காமெடியாக பேசுறது அது மாதிரிலாம் கூட தலையை வந்து நடிக்க வைக்கணும். 90s விஜயில் அஜித்லாம் வந்து இந்த ஹியூமர் பண்ணுறது, இந்த ஃபன்னாக அந்த ஃப்ரெண்டோட அந்த இது பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சாங்ஸ் வைக்கிறது அதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணணும். இந்த ஒரே ஃபார்மெட்டாகவே போகக்கூடாது. விக்னேஷ் சிவன் அந்த மாதிரி கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணதில்லை, பட் அது மாதிரிலாம் அதனால் கொண்டு வந்தார்னா அந்த ஆனர் ரவுடி ஹியூமரும் கலந்த அந்த ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஃபார்மெட்லலாம் அவர் பண்ணார்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது அனிருத்து தெரியும் மாஸ் பண்ணுறா போல செம்மையாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி காட்டு வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி வேணாம், ஏன்னா அவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி படம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர்மி ரிலேட்டட் கொஞ்சம் கெத்தா கெத்தா காமிக்கிற மாதிரி எந்த மூவி இருந்தாலும் நல்லா இருக்கும். தலை எந்த படமாக இருந்தாலும் பார்க்கலாம். நீங்கள் இங்கே வரவங்கிட்ட எல்லார்ட்டையும் கேளுங்களேன், AK62 பற்றி கேட்டால் எல்லாம் தளபதி 67 பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இதில். ஸோ அதனால 62 இருக்குதுல்ல படம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து விக்னேஷ் சிவன் எடுக்கிறாப்புல வேறு சோனர் அவர் எடுத்த படம் இது வரைக்கும் எடுத்த படம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு போட போடி எடுத்தார், அதுவும் வேறு மாதிரி இருந்தது. காத்தோக்கில் ரெண்டு காதல் நானூறு அப்படி தான், அந்த படம்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த சானரே வேறு, அவர் எடுக்கிற சானர் வேறு, அது நல்லாயிருக்கும். அதேமாரி AK62 இது வரைக்கும் வந்த படத்தோட இந்த படம் தலையது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஹீரோனா ஒரு என்ட்ரி சாங்கு ஃபைட் சீன் இதெல்லாம் இல்லாமல் படமே இல்லை. அதெல்லாம் முறியடிக்கணும்னா விக்னேஷ் சிவனு, லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி டேரக்டர்லாம் வந்தால் தான் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். கதைக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சு கொடுக்கலாம். சும்மாவே ஹீரோயின் வேணும், ஒரு ஹீரோயின்னா நாலு பாட்டு ஜிங்கு புங்கு டான்ஸ் ஆடணும். ஹீரோயினா யாரும் போடலாம், த்ரிஷா தான் பேசியிருந்தாங்களே. கீர்த்தனரா புதுசாக காம்பினேஷன் ஏதோ பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தலையை புதுசாக கம்பாருன்னு நினைக்கிறேன். பழைய அஜித்தை காமிக்கிற மாதிரி இருக்கணும் ஆகும்னு நினைக்கிறேன். மாசாக இருந்தாலே போதும் ப்ரோ உங்களுக்கு. அஜித்தை போய் தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லவ் படம் தான் ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அதனால் இது ஒரு ஆக்ஷன் படமாக எடுப்பாரா இல்லை லவ் படமாக எடுப்பாரா எனக்கே ஒரு டவுட் இருக்குது. இப்படி வருங்கிறது அவுட்புட் வருங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். எந்த படம் எடுத்தாலும் அனிருத்திட்ட கொடுத்தா மாஸ் தான், மாஸ் தான். நல்லா இருக்கும் ப்ரோ. எப்பயுமே ஏகேனாலே தலை தான் தெரிக்க விட்டுருவார் படத்தை, அதான் பிரச்சனை இல்லை. இந்த படம் கூட நம்ம வந்துட்டு என்ன நினச்சோம், பட் இருந்தாலும் படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தாங்க ஃபேமிலியாக. அனிருத் மியூசிக்லாம் வந்துட்டு தூக்கிடுவாப்புல, அனிருத் மியூசிக் தான் நம்மளுக்கு எப்பயுமே. எனக்கு தெரிஞ்சு தலை வந்துட்டு நீங்கள் டைரக்ஷன் பார்க்குறீங்க, பட் தலை நடிக்கிறதை வந்துட்டு நல்லா பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் தலை நல்லா தான் ப்ரோ பண்ணுவார். ஓவராலாக AK62 மேலே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இருக்கு ஆப்வியஸ்லி. கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். தலை தீபாவளி தான் இருக்கு, தலைக்காக இல்லை விக்னேஷ் சிவனுக்காக இருக்கு.